ஆனந்த் மகேந்திரா அவர்களுடைய அந்த ட்வீட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். புது புது கண்டுபிடிப்புகளை பாராட்டி எழுதியிருப்பார், மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்கிறேன்னு சொல்லியிருப்பார், நிறைய டெக்னாலஜி பற்றிலாம் ஷேர் பண்ணியிருப்பார். ஆனால் இந்தியாவை பற்றி யாராவது தப்பாக பேசியிருந்தாங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுருவார் மனுஷன். அதே மாதிரி பிபிசியினுடைய ஒரு ஊடகளாவியர் because some people will be thinking about this. India, a country that lacks a lot of infrastructure, a country that has extreme poverty. I think more than 700 million Indians don't have access to a toilet. Really? Should they really be spending this sort of money on a space program? மிகப்பெரிய அளவில் கால் மேலே கால் போட்டு 2019 சந்திரயான் உங்களுக்குலாம் தேவையா? இந்தியாவில் 700 மில்லியன் 70 கோடி மக்கள் டாய்லெட்டை கூட அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த சந்திராயன்? இதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கார். அதற்கு இந்த மனுஷன் எப்படி பதில் சொல்லியிருப்பார்? அந்த பதில் ரொம்ப வைரலாக ஓடிச்சே. சந்திரயான் 3-னுடைய அடுத்தடுத்த சக்ஸஸ் என்ன என்ன நடந்துட்டுருக்கு இதெல்லாம் தான் இப்போ ஒரு அப்டேட்டாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சந்திரயான் 3 சக்ஸஸ் ஆனதுனால நிறைய ஐடி பேஸ்டான ஜாப்ஸ், ரிசர்ச் இதெல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம், டிகிரி படிச்சிருக்கலாம், அதுவும் சயின்ஸ் பேஸ்டாக இருக்கலாம். ஆனால் சாஃப்ட்வேர் மேலே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம். ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் 400க்கும் அதிகமான நிறுவனங்கள் கூட டைப்பாக இருக்காங்க. 100% ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கான அந்த உறுதியை கொடுக்குறாங்க. 0% இஎம்ஐயில் ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. 40க்கும் அதிகமான இண்டஸ்ட்ரி ஃபேக்கல்டி ரொம்ப அப் டு டேட்டான கரிக்குலம் சிலபஸ் அப்படின்னு இருக்கு. 400க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் இது இல்லாமல் ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. ரெசியூம் ப்ரிப்பரேஷன்லேருந்து இன்டர்வியூ வர என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இப்படின்னு சொல்கிற பலவிதமான எக்ஸ்ட்ரா கோர்சஸ் அப்படிங்கிறதையும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, ஒரு ஜாவா டெவலப்பராக, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக, இல்லாட்டி ஒரு டேட்டா சயின்டிஸ்டாலாம் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணி இல்லாட்டி மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. பிபிசி, இந்த பிபிசி அப்படின்னு சொல்லும்போது குயின் எலிசபெத் அவர்கள்லாம் இறந்து போகிறாங்க. இப்போ பிபிசி 3 நாளைக்கு வேறு எந்த செய்தியும் டெலிகாஸ்ட் பண்ணாதுப்பா. குயின் எலிசபெத் அவர்கள் அவங்களை எப்படி அடக்கம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அழுகிறாங்க, யாரெல்லாம் சிரிக்கிறாங்க, யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதை மட்டும் தான் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் சொல்லக்கூடிய சோ கால்டு இங்கிலாந்தினுடைய அடிமை ஊடகம் தான் இந்த பிபிசி. இதை சொல்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆமாம், அவங்க அவங்களுடைய அடிமை தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போவும் பிபிசி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நாம் இங்கிலாந்துக்கு அடிமை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இதனால தான் 2019 பிபிசியினுடைய அந்த நிருபர் என்ன செஞ்சிருக்காரு, கால் மேலே கால் போட்டு ஏ என்னையா அவங்களுக்குலாம் இது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆனந்த் மகேந்திரா அவர்களுக்கு அது சுருக்குன்னு வலிச்சிருக்கு, அப்போவே வலிச்சிருக்கு. அப்போ ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டு தானே அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும், அதுவும் ஒரு தக் ரிப்ளையாக இருக்கணும் பார்த்தீங்களா. 2023 சந்திரயான் 3 வெற்றி அடைந்து விட்டது, விக்ரம் லேண்டர் சேஃபாக லேண்ட் பண்ணிட்டோம், உலகமே பாராட்டும் போது ஆனந்த் மகேந்திரா அவர்களுடைய கண்ணில் மறுபடியும் அதே ட்வீட், பிபிசி ஊடகம் அவங்க பகிர்ந்த அந்த ட்வீட் வருது. அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஏய் எங்களுடைய மிஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இதனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், சந்திரனுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இதனால் எங்களுடைய விஞ்ஞானிகள் பெரிய அளவில் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, நாங்கள் இவ்வளோ நாள் இந்த சக்ஸஸ் அடையாமல் இருந்ததற்கான காரணம் இந்த காலனி ஆதிக்கம்னு இருந்துச்சு பார்த்தீங்களாப்பா. அந்த காலனி ஆதிக்கத்தில் எங்களுடைய காசு பணம் எல்லாத்தையும் லூட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டீங்க, கொஞ்சம் பேர் கொண்டு போயிட்டாங்க, அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த டைமண்டை மட்டும் சொல்லலை, கோஹினூர் வைரத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை, அப்படி இந்த பணம் இதெல்லாம் கொண்டு போனவங்க இந்தியர்களுடைய நம்பிக்கையும் சேர்த்து சுரண்டி கொண்டு போயிட்டாங்க. இந்த சந்திரயான் 3 அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை எங்களுடைய அந்த மக்கள் மனதில் விதைத்திருக்கிறது, நாங்களும் ஜெயிப்போம், எங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இப்போ எங்கள் மக்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு தான் எங்களுக்கு சந்திரயான் 3 அப்படிங்கிறது தேவை. அது இல்லாமல் ஏதோ ஒரு நாடு சாதிச்சிட்டாங்க நாங்களும் சாதிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டி போடலை, எங்கள் மக்களுடைய நம்பிக்கைக்காக இதை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஒரு ரிப்ளையை பிபிசி இனி வருஷம் போட்டு பார்க்கட்டும். ஏன்னா நிறைய வெற்றிகள் நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருக்க போகிறோம். பிரிக்ஸ் ப்ளஸாக மாறிடுச்சு, குவாட்லையும் இருக்காங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், எப்படிப்பா இந்தியா மட்டும் பிரிக்ஸ் ப்ளஸ்லையும் இருக்காங்க, ரஷ்யா கூடயும் உறவில் இருக்காங்க, ஆனால் அமெரிக்காவும் குவாடு கூட சேர்த்துக்கிறாங்க, என்னப்பா சூட்சமம் செய்கிற இந்தியா அப்படின்னு கேட்டால், இது இந்தியாவினுடைய காலம். இங்கே நீங்கள் என்னதான் அடிமைத்துவம், எங்களுக்கு அடிமையாக இருந்த நாடு, எங்களை விட பொருளாதாரத்தில் பெருசாகிருச்சு அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல்லாம் பேசிட்டு இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்துட்டு சரியா நாங்கள் எங்களுடைய பாதையை தீர்மானித்திருக்கிறோம், அதன்படி இந்தியர்கள் எல்லோரும் செல்ல தயாராக இருக்கும். சரிப்பா, அப்போ சந்திரயான் 3 அப்படிங்கிறது பெரிய சாதனை படைத்து விட்டது. இஸ்ரோ அமைப்பு என்ன சாதனை படைச்சிட்டாங்க, இஸ்ரோவுக்கு தானே அந்த சாதனை முழுவதுமாக, அந்த கிரெடிட் முழுவதுமாக இஸ்ரோவுக்கு தானே, இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகளுக்கு தானே அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரோனுடைய யூடியூப் பக்கம் இருக்கு பார்த்தீங்களா,
80 லட்சம் மனிதர்கள், அதை பிசிவி அப்படின்னு சொல்லுவாங்க, பீக் கன்கரண்ட் வியூஸ். இந்த பிசிவி அப்படிங்கிறது 80 லட்சம் நபர்கள் ஒரே நேரத்தில் யூடியூப்பில் லைவாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுதான் முதல் சாதனையாக கருதப்படுகிறது. இதுக்கு முன்னாடி ஃபிஃபா வேர்ல்டு கப் 2022 ஒரு ஷோவை தான் 60 லட்சத்துலேருந்து ஒரு 65 லட்சம் மனிதர்கள் பார்த்துருப்பார்கள். அதன் பிறகு இஸ்ரோ அந்த யூடியூப் சேனல் தான் இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்தியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்கும்போது 80 லட்சம் மனிதர்கள் அந்த ஒரு ஈவெண்ட்டு சந்திரயான் 3 அப்படிங்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த ஒரு சேனலில் மட்டும் கிடையாது, நிறைய சேனலில், ஈவன் தமிழ் பக்ஷத்தில் கூட அதை நம்ம லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதை கிரியேட்டிவ் காமனாக அவங்க வெளியிட்டிருந்தாங்க, யார் வேணாலும் அதை என்ன செஞ்சலாம், ரீபப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கொடுத்துருந்ததுனால நிறைய சேனல்ஸ் அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த வியூஸ் எல்லாம் இஸ்ரோ அந்த ஒரு யூடியூப் சேனலுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா பெரிய ஒரு சாதனையை இஸ்ரோவினுடைய யூடியூப் சேனலும் நடத்தியிருக்கும். இப்போவும் அது சாதனை தான், அது சாதனை இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ இப்படி ஒரு சாதனை நடந்திருக்கு. அடுத்ததான் ஐஎன் ஸ்பேஸ், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர், அதனுடைய சேர்மன் பவான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 12 நாட்கள் நம்முடைய ரோவர் அப்படிங்கிறது நிலவில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு அதனுடைய பயணத்தை மேற்கொள்ள போகுது. அப்படி 1.5 கிலோமீட்டர் அதனுடைய பயணத்தை மேற்கொண்டு அது என்ன செய்ய போகுது, நிறைய சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சந்திரயான் 3 என்ன செய்ய போகிறாங்க, எந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாமே இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளும் ரோவரில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் செய்யப்பட்டது, லேண்டரில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் செய்யப்பட்டது, அதனுடைய பேலோட்ஸ் எல்லாமே சரியாக அதனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி சுத்திட்டு இருக்கு பாருங்க ப்ரொபல்ஷன் மொடியூல், அதுலயும் சில பல ஆக்டிவேஷன் அப்படிங்கறது நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தினுடைய ஹெல்த் பக்காவா இருக்கு, அவங்களுடைய வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான இனிப்பான செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு பிறகு நமக்கு என்ன வேணும், கண்டிப்பா இன்னொரு விஷயம் தேவை. இந்த லேண்டர் ரோவர் என்ன நடக்கும், 14 தினங்கள் இது உயிர்ப்புடன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிலவு தினம், அப்படி இல்லைன்னா நம்முடைய எர்த் டேஸை பொறுத்த வரைக்கும் 14 தினங்கள். அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகெயின் ஒரு 14 தினங்கள் இருட்டாக மாறிடும். அப்போ இந்த 14 தினங்கள் இருட்டாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் நம்ம அந்த ரோவருக்கும் லேண்டருக்கும் கிடைக்காது. சூரிய வெளிச்சம் இல்லாதனால ரோவர் மற்றும் லேண்டர் என்ன செய்யாது, அதனுடைய வேலையை செய்யாது, சொல்லப்போனால் ஒரு ஸ்லீப் மோடில் உட்காந்துருவாங்க. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஆஃப்டர் 14 டேஸ், அதாவது 14+14 28 டேஸ்க்கு பிறகு சூரிய வெளிச்சம் வரும்போது எகெயின் இந்த லேண்டரும் ரோவரும் வேலை செய்யலாம். இது வேலை செஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அதனுடைய வேலைகளை செய்யுமா, ஆனால் அது அங்கே தான் இருக்க போகுது. பட் வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்ததா இந்த சந்திரயான் 3 அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட் ப்ராஜெக்ட்டு. இந்த பிபிசி சொல்கிற மாதிரிலாம் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம், இப்படித்தான் நிலவு இருக்கும், இப்படி தான் விண்வெளி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாலிவுட்டில் பல படங்கள் எடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு 2016 பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம், அதுக்கு செலவான தொகை 110 மில்லியன் அமெரிக்க டாலர். த மார்ஷியன் அப்படிங்கிற படம் 2015 அதுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை 108 மில்லியன். இண்டஸ்ட்ரெல்லார் 2014 செலவழிக்கப்பட்ட தொகை 165 மில்லியன். கிராவிட்டி 2013 100 மில்லியன் அமெரிக்க டாலர். அவத்தார் அதுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை 237 மில்லியன் அமெரிக்க டாலர். இது படங்கள். இந்த படங்களை விட சந்திரயான் 3க்கு நம்ம செலவழித்த தொகை வெறும் 75 மில்லியன் அமெரிக்க டாலர். நீங்கள் படம் மட்டும்தான்யா காண்பிப்பீங்க, நாங்கள் லைவாகவே காண்பிப்போம் அப்படிங்கிறத இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதித்திருக்கிறார்கள். அதுவும் பாதி ப்ரைஸுக்கு. நம்மளால் இதை செய்ய முடியுதுன்னா இதை விட சரியான விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது இப்போது நம்முடைய நம்பிக்கையாக மாறி நிற்கிறது. லேண்டர் மொடியூலினுடைய பேலோடா ஐஎல்எஸ்ஏ, ராம்பா, சாஸ்ட் இதெல்லாமே டேர்ன் ஆன் செய்யப்பட்டு விட்டது. ஷேப் பேலோட் ஆன் ப்ரொபல்ஷன் மொடியூலில் டேர்ன் ஆன் செஞ்சிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அதனுடைய ஆக்டிவேட் லெவலில் நின்றுச்சு. இது கண்டிப்பாக நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை தரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள். மாதவன் நாயர் இருக்கார் பார்த்தீங்களா, இஸ்ரோவினுடைய சீஃபா, முன்னாள் சீஃபா இருந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப சந்திரயான் 3னுடைய சக்சஸ் இந்தியாவினுடைய இன்டர்நேஷனல் கமர்ஷியல் கான்ட்ராக்டை இன்க்ரீஸ் பண்ணும். இதை நேத்தே நம்ம சொன்னோம், இந்த சந்திரயான் 3க்கு வெற்றிக்கு பின்னாடி இந்தியாவுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய கொமர்ஷியல் சேட்டலைட்டாக இருக்கட்டும், கொமர்ஷியல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், நிலவு சார்ந்த பலவிதமான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு நம்ம ஜாக்ஸா கூட அடுத்ததாக லூபெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்முடைய அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுகிறது. அப்போ இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்திய இளைஞர்கள் மாணவ மாணவிகளுடைய எதிர்கால திட்டங்கள், அவங்க படிப்பதற்கான ரிசர்ச், இது எல்லாமே ஈஸியாக சுல
சுலபமாக ஆனால் ரொம்ப சூப்பராக இந்தியாவில் நடக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஐடி ஐடி சம்பந்தமான நிறைய வேலைகள் புதிதாக உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் புது புது நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம், அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நிறைய மாணவ மாணவிகள் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற புது ஐடியாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸோ ஓவராலாக இந்தியாவுக்கு கொஞ்சம் இது கெத்து மொமெண்ட் தான், பிபிசிக்கு கொஞ்சம் சொதப்பலான மொமெண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக கீழே இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.